வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு முட்டை பப்ஸ். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வெளியக்குள்ளே நான் ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 12 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிட்டு இப்போது அந்த ஓரத்தை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அடித்தாச்சு. இப்போது ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா அடிச்சுக்கலாங்க. அடித்தாச்சு. இப்போது நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், அதில் வெங்காயம் போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மல்லித்தலை போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதுங்க, இதுக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன், வதக்கிக்கலாம். இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போது கிண்டிக்கலாங்க. ரெடி ஆகிட்டு இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நான் ரெண்டு முட்டை அவுச்சி வச்சுருக்கேங்க, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நறுக்கி வச்ச ப்ரெட்டில் நான் முட்டை தடவிக்கிறேன். ரெண்டு சைடும் தடவிக்கோங்க, முட்டையை அடித்து வச்ச முட்டையை. நான் இப்போ உள்ளடம் வச்சுக்கிறேன். இது மேலே முட்டை வச்சுக்கலாங்க. மறுபடியும் இது மேலே வெங்காயம் வச்சுக்கலாம். உள்ளடத்தை வச்சு அந்த ப்ரெட்டை சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் பண்ணிடுங்க. நல்லா அமிக்கினீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கும். இப்போது நம்ம இதை அடித்து வச்சுருக்க முட்டையில் போட்டு சுற்றிலும் பெரட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அந்த தூளில் நம்ம இதை நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகிட்டு டீ கம்மிலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள் நல்லா மெரூன் ஷேப்பில் வருது. இதுக்கு ஆயிலெலாம் குடிக்காதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சுவையான ப்ரெட் முட்டை பப்ஸ் தயார். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சமையல்.